நாங்க வந்து இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு கவனயீர்ப்பு போராட்டம். அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அமைதியான முறையில போராடி பெறுவது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதாவது இந்த கால்நடை மருத்துவ படிப்பு நிதியாண்டுல வந்து ஸ்டைப்பண்ட் வந்து எங்களுக்கு வந்து இப்ப ரூபாய் 10,500 மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அதாவது மாநில அரசிடம் இருந்து ஒரு 7,500, ICAR மூலமா ஒரு 3,000 ஆக வந்து 10,500 மட்டும்தான் எங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. இந்த தொகையே வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதான் வந்து உயர்த்தப்பட்டது. இந்த தொகை வந்து எங்களுக்கு போதுமான அளவு இல்லை, எங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இது இல்லை. இந்த உதவித்தொகையை வந்து உயர்த்த கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் துணைவேந்தருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு மனு கடிதம்னு ஒன்று கொடுத்துருக்கோம், ஒரு மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இன்ன வரைக்குமே வந்துட்டு எங்களுடைய கோரிக்கை வந்து இன்னும் நிறைவேற்றப்படலை. வெட்டரி கவுன்சில் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் அவர்களும் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், கால்நடைத்துறை செயலாளர் அவர்களுக்கும், தமிழகத்தில் பயிலும் கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு உதவித்தொகையை வந்து உயர்த்த கோரி ஒரு பரிந்துரை கடிதமும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் வந்து அந்த உதவித்தொகையை வந்து எங்களுக்கு உயர்த்த கோரி தமிழகத்தில் உள்ள மற்ற கால்நடை மருத்துவ கல்லூரி மாணவர்களும் இந்த அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்கள் அனைவருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான், எங்களுடைய கோரிக்கை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. அவர் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் எங்களுக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வந்து ரூபாய் 25,000 வாங்குறாங்க அவங்களோட ஸ்டைபண்ட். அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் அவங்களுக்கு 3% வந்து உயர்வும் கிடைக்குது. நாங்களும் வந்துட்டு எங்களுக்கும் உதவித்தொகையை வந்து உயர்த்த கோரிதான் இந்த அமைதி வழி போராட்டம் நாங்க நடத்திட்டு வரோம். இதுல வந்துட்டு எங்களுடைய நோக்கம் வந்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு நம்பிதான் நாங்க இந்த போராட்டத்துல ஈடுபட்டோம்.